Anim in Tamil in Tamil DJ Tamil DJ Tamil DJ. Ipada first time in our channel Kavarakana, subscribe Panna Marandradinge, Markam and the notification bill Yum 30 Vitrina. Fanakam Nanba in our channel Kungalarium Thirumbu Marvarekra, Namba Iniki Pakaporadu, Death Note episode 12, Zidam Pakaporum. The episode Armichodane Patigana, Namba Hero Katranga, Hero Kundu, Yelkitter in the Kalundruku. Investigation ல ஜாயின் பண்ண சொல்லி எல் ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கான்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து லைட் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாது அதாவது ரெண்டாவது கீரா இருக்கான் அப்படின்றத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறான் எதுக்குன்னு கேட்குறாங்க அவனோட இன்டெலிஜென்ஸை நான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் நம்மளோட ஹீரோவராம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எல் என்ன சொல்கிறான்னா இனிமேட்டு உன்னோட பேர் வந்து லைட்னே யூஸ் பண்ணு லைட் யாகாமின்னு யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா கீராவுக்கு வந்து ஃபேஸ் மற்றும் பேரும் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம ஹீரோவும் சரி ஓகே இனிமேட்டு என் பேர் நான் வந்து லைட் அப்படின்னே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அந்த டெலிகாஸ்ட் பண்ண கொடுத்தாங்க பார்த்தீங்களா அந்த வீடியோ கேசட் ரெண்டாவது கீரா அந்த கேசட்டை கொடுக்குறாங்க அவன் என்ன வந்து சொல்கிறான் அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இவன் வந்து பழைய கீரா கிடையாது ஒன்று இவன் வேறு கீராவாக இருக்கணும் இல்லை இவனுக்கு புது பவர் கிடச்சிருக்கணும் ஏன்னு பார்த்தோன்னா இவன் பழைய கீராவாக இருந்தானா அவனுக்கு நேமும் ஃபேஸும் தேவை ஆனால் இந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த ப்ராட்காஸ்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும்போது அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்தார் ஸோ இந்த கீராவுக்கு ஃபேஸ் மட்டும் இருந்தால் போதும் பேர் தேவையில்லைன்றது தெளிவாக தெரியுது ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி தான் ஒன்று இவன் ரெண்டாவது கீராவாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இவனுக்கு வந்து புது பவர் கிடச்சிருக்கணும் அப்படின்ற சொல்கிறான் இதை சொன்ன உடனே மற்ற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே சர்ப்ரைஸ் ஆகிறாங்க ஏன்னா எல் என்ன முடிவுக்கு வந்தானோ அதே முடிவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம லைட்டும் வந்திருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டும் எல்லும் பேசிகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு திட்டம் போடணும் இந்த கீரா வந்து ரெண்டாவது கீராவோ இல்லை பழைய கீராவோ இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து இந்த எல்லை வந்து நீ எப்போ வேணால் கொண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் அதாவது உண்மையான கீராவுக்கு வந்து அந்த ரெண்டாவது கீராவோட இன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு டூப்ளிகேட்டான மெசேஜை வந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஹீரோ சொல்கிறான் எல்கிட்ட எல்லாம் ஒத்துக்கிறான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க டிவியில் என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து உண்மையான கீரா இதுக்கு முன்னாடி வந்த கீரா வந்து ஃபேக்கு அவன் வந்து உண்மையானவன் கிடையாது ஏன்னா உண்மையான கீராவுக்கு இன்னசென்ட்டை கொல்ல பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை தப்பித்தவறி அந்த கீராவுக்கு வந்து நல்லது பண்ணணும் என்ன இருந்தால் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கீரா கிட்டே இருந்து ஏழு நாள் பொறுத்து ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் டீம் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா கீராவுக்கு வந்து நன்றி அதாவது நீமேட்டு நீ சொல்கிற மாதிரியே நான் செய்கிறேன் இன்னசென்ஸை கொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணியிருக்கான் நம்ம எல்லாம் மற்ற டீமும் பார்த்துட்ருக்காங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்துட்ருக்கான் இவன் புத்திசாலியாக இருப்பான்னு பார்த்தா முட்டாளாக இருப்பான் போல இருக்கே அப்படின்ட்டு யோசிக்கிறான் ஏன்னா அவன் நினச்சி பார்க்கல இது மாதிரி வந்து பப்ளிக்காக பேசுவான் அப்படின்ட்டு ஏன்னா அது வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஷினிகாமி ஐ பற்றி பேசுகிறா இது மாதிரி என்கிட்ட கை கண் இருக்குது அப்படின்ட்டு இதை கேட்டவுடனே நம்ம எல்லுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பழைய கீரா வந்து இது மாதிரி ஷினிகாமி இருக்கா அப்படின்ற மாதிரி கோட் மெசேஜ் அமைச்சிருந்தான் இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து ரெண்டு பேரையும் மீட் பண்ணும்போது நம்ம ஷினிகாமியை ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டணும்னா அது மூலமாக நம்ம ரெண்டு பேரும் கீரான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா இதை சொன்ன உடனே நம்ம எல் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு கீழே விழறான் எல்லாரும் பயப்படுறாங்க அப்போ வந்து உண்மையாகவே ஷினிகாமின்றது இருக்குது
அப்படின்ற மாதிரி நம்ம எழு பேசுகிறோம். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது பாசிபிளாக இருக்க சான்ஸ் இல்லை, இது ஏதாவது கோட் வேர்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண ஆசைப்பட்றான். ஏன்னா உண்மை தெரிஞ்சால் அது பெரிய கஷ்டம் இல்லை, ஏன்னா நோட்புக் இருக்குது, ஷினிகாமி இருக்குது, ஷினிகாமி ஐ இருக்குது, இதை தெரிஞ்சாங்கன்னா ஈஸியாக வந்து கார்னர் பண்ணிவிடுவாங்க நம்ம எல். நம்ம எல்லு அதால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏதாவது கோடு ஓடு மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லை வந்து நம்ப வைக்க ட்ரை பண்ணுறான். எல்லும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு முடிக்கு வரான். அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெண்டாவது ஷினிகாமி காட்டுறாங்க. அந்த ஷினிகாமி கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்குறான், என்ன கேட்குறான்னா, இது மாதிரி பழைய கிரா கிட்ட வந்து இருக்கிற ஷினிகாமி கிட்ட ரெண்டு நோட் இருக்கு, ஏன்னா ஒன்று தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்கினா அப்படின்ட்டு சொன்ன ஓகே. அப்புறம் உன்கிட்ட எப்படி ரெண்டு நோட் இருக்கு அப்படின்ட்டு இவங்கிட்ட கேட்குறான். இவன் என்ன சொல்கிறான்னா, அதை பற்றி நான் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி அவள் ரொம்ப தொல்லை பண்ணி கேட்கறதால சொல்கிறான், ப்ளூஸ் அப்படின்ட்டு ஒரு ஷினிகாமி இருந்தான், அவன் வந்து ஒரு பொண்ணை வந்து எப்பவுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருப்பான். ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை வந்து ஒருத்தன் கொல்ல ட்ரை பண்ணான், அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக அவனோட பேரை வந்து அவன் அந்த டெட் நோட்டில் எழுதிட்டான். அது எழுதுனதால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஷினிகாமி யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது ஹியூமன்ஸுக்கு, இவன் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றினதால இவனோட உயிர் போயிடுச்சு, அவனோட டெத் நோட் மட்டும்தான் பேலன்ஸ் ஆச்சு, அவன் மறைஞ்சிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த பொண்ணும் அங்கே வந்திருக்கா, அவள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்கா. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். என்னோடய எபிசோட்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்றதால தான் இம்பார்ட்டண்டான சீன்ஸை மட்டும் இப்போ நான் இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.